நான் எழுந்தருளுவேன் என்று தேவன் சொல்கிறார். அதன் அர்த்தம் என்ன என்பதை இந்த நாளிலே நாம் பார்க்க இருக்கிறோம். எழுந்தருளும் கர்த்தாவே, ஜாதிகள் உம்முடைய சமூகத்தில் நியாயம் தீர்க்கப்பட கடவர்கள் என்று சங்கீதம் 9:19 வாசிக்கிறோம். இந்த வசனமானது தேவன் எழுந்தருளுவதற்கும் நியாயம் தீர்ப்பதற்கும் தொடர்பு இருப்பதாக காட்டுகிறது. இவ்வாறு பல வசனங்களை நாம் சங்கீதங்களில் பார்க்க முடியும். இந்த எழுந்தருளும் என்கிற இந்த வார்த்தையானது மோசேயின் காலத்தில் பயன்படுத்தப்பட்டது. உடன்படிக்கை பெட்டியை அவர்கள் ஓரிடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு கொண்டு செல்வதற்காக தூக்கும்போது மோசே இப்படி சொல்வாராம், கர்த்தாவே எழுந்தருளும், உம்முடைய சத்துருக்கள் சிதறடிக்கப்படுவார்களாக, உம்மை பகைக்கிறவர்கள் உமக்கு முன்பாக ஓடி போவார்களாக என்று சொல்வாராம். எண்ணாகமம் 10:35. உடன்படிக்கை பெட்டியை ஓரிடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு எடுத்துச் செல்வது என்பது அவருடைய பயணம் சம்பந்தப்பட்டது. இன்னும் அவருடைய பயணத்தில் எந்த விதமான ஆபத்தும் இராதபடிக்கு தேவனை பகைக்கிறவர்கள், தேவனுடைய சத்துருக்கள் அவர்களுக்கு முன்பு நிற்காதபடி தேவன் பத்திரமாக அவரை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக கர்த்தாவே எழுந்தருளும் என்று சொல்வதாக கூறப்படுகிறது. எனவே எழுந்தருளும் என்பது தேவனுடைய தீர்ப்பு சம்பந்தமான ஒன்று என்று நமக்கு தெரிகிறது. நான் எழுந்தருளுவேன் என்றால் நான் பார்த்து கொள்கிறேன் என்று தேவன் நமக்கு கொடுக்கிற வாக்குறுதியாக இருக்கிறது. ஆனால் எல்லா சமயங்களிலும் அவ்வாறு அவர் எழுந்தருளுவதாக தெரிகிறதா என்கிற கேள்வி அநேக தேவனுடைய பிள்ளைகளுடைய மனதில் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. அதற்கு பதில் கண்டுபிடிப்பதற்கு நாம் முயற்சி செய்வோம், ஜெபம் பண்ணுவோம். எங்கள் நல்ல பிதாவே, இந்த அருமையான வேளையிலே நாங்கள் உம்முடைய சமூகத்தில் வருகிறோம். நீர் நல்லவர் என்பதை புரிந்து கொள்வதற்கு எங்கள் கண்களை திறந்தரல வேண்டுமாய் எங்கள் அருமைநாதர் இயேசு நாமத்தில் வேண்டுகிறோம் பரமபிதாவே, ஆமேன். இத்தாலி நாட்டில் இருக்கிற மெசினா என்கிற நகரத்தில் வாழ்ந்த மனிதர்கள் மிகவும் துன்மார்க்கராக இருந்தார்கள். 1908 அந்த ஊரிலிருந்து வெளியான ஒரு பத்திரிகையில் தேவனுக்கு சவால் விட்டு ஒரு செய்தி போடப்பட்டிருந்தது. தேவன் உண்மையிலேயே இருக்கிறார் என்றால் இந்த நகரத்தை அவர் பூமி அதிர்ச்சியால் அழிக்கட்டும், அப்படி நடக்கவில்லை என்றால் தேவன் இல்லை என்று செய்தித்தாளிலே போட்டிருந்தார்கள். தேவன் சவாலை ஏற்றுக்கொண்டது போல் இருந்தது. 3 நாட்களில் ஆம், இந்த செய்தி போடப்பட்டது கிறிஸ்துமஸ் தினத்தன்று, December 28 அன்று பூமி அதிர்ந்தது. மெசினா நகரம் மாத்திரமல்ல, அருகிலிருந்த இன்னும் 1 டஜன் நகரங்கள் அழிந்து போயின. பூமி அதிர்ச்சியால் மாத்திரமல்ல, சுனாமியும் அப்பகுதிகளை மிகவும் அதிகமாக பாதித்தது. கிட்டத்தட்ட 40 அடி உயரத்திற்கு தண்ணீர் அலைகள் வந்ததாக சொல்லப்படுகிறது. இந்த நகரத்தை பூமி எதிர்ச்சியை அழிக்கட்டும் என்று சவால் விட்டால் அந்த சம்பவம் 3 நாட்களிலே நடந்தது. ஆனால் எல்லா சமயங்களிலும் இப்படி நடக்கிறதா? இல்லையே. ஆண்டவர் உண்மையிலேயே இருக்கிறாரா என்கிற கேள்வி அநேகருடைய உள்ளங்களில் இன்னமும் எழும்பத்தான் செய்கிறது. இதுபோன்று சவால் விடுகிற ஒவ்வொரு சமயத்திலும் அவ்வாறு நிகழ்ந்து விடுவது இல்லை. அது மாத்திரமல்ல, இந்த உலகத்தில் உள்ள தேவனுடைய பிள்ளைகளுக்கு தேவன் ஒரு அருமையான வாக்குத்தத்தத்தை தந்திருக்கிறார். ஏழைகள் பாழாக்கப்பட்டது நிமித்தமும், எளியவர்கள் விடும் பெருமூச்சு நிமித்தமும், நான் இப்பொழுது எழுந்து அவன் மேல் சீறுகிறவர்களுக்கு அவனை காத்து சுகமாயிருக்க பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார் என்பதாக சங்கீதம் 12:5 வாசிக்கிறோம். இது உண்மைதானா? நியாயப்படி உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நன்மை கிடைக்கவில்லையா? தேவன் என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்கிற கேள்வி எழும்பத்தான் செய்கிறது. அநியாயமாக உங்களை தண்டிக்கிறார்களா? தேவன் என்ன செய்து கொண்டிருக்கிறார்? அவர் ஏன் இதை தடுக்கவில்லை என்று நம்முடைய உள்ளத்தில் கேள்வி எழும்பத்தான் செய்கிறது. யோவானின் சகோதரனாகிய யாக்கோபு
மூப்பர்களில் ஒருவனாகிய ஸ்தேவான் போன்றவர்கள் அகால மரணம் அடைந்தார்களே, அதற்கு என்ன சொல்கிறீர்கள்? ஏத்தியனாகிய உரியா, யுத்தத்தில் உரியாவுக்கு அருகில் இருந்தவர்கள், இயேசு பிறந்தபோது பெத்லகேமிலும் அருகிலும் இருந்த குழந்தைகள் போன்றவர்கள் கொல்லப்பட்டார்களே, அது பற்றி என்ன? நியாயம் தீர்க்கிற தேவன் இங்கே? இந்த கேள்வி பலரையும் பல விதங்களிலே பாதித்து வருகிறது. இது பற்றி வேதாகமம் என்ன சொல்கிறது என்பதையும் நாம் பார்க்க வேண்டும். ஒடுக்கப்பட்டவருக்கு தேவன் நியாயம் செய்வதாகத்தான் வேதாகமம் சொல்கிறது. தேவன் என்ன செய்கிறார் என்பதை ஒரு சில வசனங்களை வாசித்து நாம் பார்ப்போம். எளியவன் என்றைக்கும் மறக்கப்படுவதில்லை. சிறுமைப்பட்டவருடைய நம்பிக்கை ஒருபோதும் கெட்டுப்போவதில்லை. சங்கீதம் 9:18. அவர் சிறியவனை புழுதியிலிருந்து தூக்கி விடுகிறார், எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். ஆம், எளியவர்கள் எளியவர்களாக இருக்க வேண்டிய அவசியமில்லை, அவர்களை தேவன் உயர்த்தி விடுகிறார் என்று சொல்கிறது சங்கீதக்காரன். சங்கீதம் 40:17 பேசும்போது, நான் சிறுமையும் எளிமையுமானவன், கர்த்தரோ என்மேல் நினைவாய் இருக்கிறார், அவர் என்னை நினைத்து கொண்டிருக்கிறார், தேவரீர் எனக்கு துணையாக இருக்கிறார், என்னை விடுவிக்கிறவர் அவர்தான் என்றெல்லாம் தேவன் தனக்கு என்னவெல்லாம் செய்கிறார் என்பதை குறித்து நம்பிக்கையோடு அவர் பேசுவதை பார்க்க முடிகிறது. ஆனாலும் ஒரு தாமதம் இருக்கிறது என்பதை சங்கீதக்காரன் அங்கே பதிவு செய்கிறார். என் தேவனே தாமதியாதேயும் என்று கேட்கிறார். அவர் நினைக்கிற வேகத்தில் தேவன் செயல்படவில்லை என்பதை சங்கீதக்காரன் இங்கே பதிவு செய்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட சில சமயங்களில் தேவன் நம்மை பாதுகாக்கிறவராக இருந்தாலும் நாம் நினைக்கிற வேகத்தில் அவர் செயல்படாதது போல தெரியலாம். அவர் ஒடுக்கப்பட்டவர்களுக்கு நியாயம் செய்கிறார், பசியாக இருக்கிறவர்களுக்கு ஆகாரம் கொடுக்கிறார், கட்டுண்டவர்களை விடுதலை செய்கிறார், பரதேசிகளை கர்த்தர் காப்பாற்றுகிறார், திக்கற்ற பிள்ளையையும் விதவையையும் அவர் ஆதரிக்கிறார். இப்படியெல்லாம் சங்கீதம் 146 சொல்கிறது. தேவன் உண்மையிலேயே இப்படிப்பட்ட அக்குறையுடையவராக இருக்கிறார் என்றால் இன்றைக்கும் பல எளியவர்கள் கஷ்டப்படுவது ஏன்? இப்போது நாம் வாசித்த வசனங்களில் யார் மேலெல்லாம் தேவனுக்கு அக்கறை உள்ளது என்கிற சில வார்த்தைகளை பார்த்தோம். எளியவர்கள், சிறுமைப்பட்டவர்கள், ஏழைகள், சிறியவர்கள், சிறுமையானவர்கள், எளிமையானவர்கள், ஒடுக்கப்பட்டவர்கள், பசியாக இருக்கிறவர்கள், கட்டுள்ளவர்கள், பரதேசிகள், திக்கற்ற பிள்ளைகள், விதவைகள், இப்படியெல்லாம் சொல்கிறார். ஆனாலும் இப்படிப்பட்ட நிலையிலே இன்றைக்கு இருக்கிற பலர் அப்படிப்பட்ட விடுதலையை உடனடியாக பார்ப்பது இல்லை, பார்க்க முடிவது இல்லை. மனிதர் எல்லார் மேலும் அக்கறை உடையவராக இருக்கிறார் என்றுதான் இந்த வசனங்கள் சொல்கின்றன. ஒடுக்கப்பட்டவர்களை பற்றி பேசுகிற போது மத, தேசிய, மொழி அடையாளங்களை அங்கே ஆண்டவர் சொல்லவில்லை. இந்த நாட்டைச் சேர்ந்த எளியவர்கள், இந்த மொழி பேசுகிற எளியவர்கள், இந்த மதத்தைச் சேர்ந்த எளியவர்கள் என்றெல்லாம் ஆண்டவர் சொல்லவில்லை. பொதுவாக எளியவர்கள், ஏழைகள் என்று சொல்லிக்கொண்டு போகிறார். அப்படியானால் இந்த பூமி முழுவதிலும் இருக்கிற எல்லா எளியவர்கள் மேலும் அவருக்கு அக்கறை இருக்கிறது என்று தானே அர்த்தம்? இப்படி அக்கறையுடைய ஆண்டவர் நம்மிடத்திலும் அந்த அக்கறையை நாம் வெளிப்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறார். பாருங்களேன், யாத்ரா 22:21 சொல்லியிருக்கிறார், அந்நியனை சிறுமைப்படுத்தாமலும் ஒடுக்காமலும் இருப்பீர்களாக, நீங்களும் எகிப்து தேசத்தில் அந்நியர்களாக இருந்தீர்களே. ஆம், நீங்களும் ஒரு காலத்தில் அந்நியர்களாக இருந்தீர்கள். இன்னும் அந்நியர்கள் என்றால் அவர்களை ஒடுக்காதிருங்கள், அவர்களை கஷ்டப்படுத்தாதிருங்கள் என்பதாக தேவன் கட்டளை கொடுத்திருக்கிறார். விதவையையும் திக்கற்ற பிள்ளையையும் ஒடுக்காமல் இருப்பீர்களாக, அவர்களை எவ்வளவாகிலும் ஒடுக்கும்போது அவர்கள் என்னை நோக்கி முறையிட்டால், அவர்கள் முறையிடுதலை நான் நிச்சயமாய் கேட்டு உங்கள் பிள்ளைகள் திக்கற்ற பிள்ளைகள் ஆவார்கள். நாம் எப்படி உதவ வேண்டும் என்பது குறித்து பல வசனங்கள் சொல்லப்படுகின்றன. ஒருவருக்கு உதவி செய்யும்போது இப்படி உதவி செய்ய வேண்டியது இருக்கிறதே என்கிற விசனம் இல்லாமல் உதவி செய்ய வேண்டுமாம், கேட்கிறவர்களுக்கு கடன் கொடுக்க வேண்டுமாம், விடுதலை வருடம் வந்துவிட்டது அப்பொழுது நாம் எல்லாவற்றையும் விடுதலை செய்ய வேண்டும் என்று நினைத்து உதவி செய்யாமல் இருக்கக்கூடாதாம், வட்டி வாங்கக்கூடாதாம், போர்வையை அடமானமாக வாங்கினால் அன்றைக்கு சாயங்காலத்திலேயே அவர்கள் பணம் கொடுக்காவிட்டாலும் போர்வையை திரும்ப கொடுத்து விட வேண்டுமாம். ஏனென்றால் இரவிலே குளிரிலே அவன் நடுங்கி கொண்டிருப்பான், அந்த போர்வையை திரும்ப கொடுத்து விட வேண்டும் என்று சொல்கிறார். செம்மறியாடுகள், வெள்ளையாடுகள் ஓமானத்தை இயேசு சொன்னபோது தேவனுக்கு பிரியமானவர்கள் எப்படி இருப்பார்கள் என்பதை பற்றி சொல்கிறார். பசியாக இருக்கிறவர்களுக்கு உணவு கொடுக்கிறவர்கள், தாகமாக இருக்கிறவர்களுக்கு தண்ணீர் கொடுக்கிறவர்கள்,
கஷ்டப்பட்ட நிலையில் இருக்கிறவர்களை பார்க்க வருகிறவர்கள், இவற்றையெல்லாம் நாம் செய்ய வேண்டும் என்று தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். ஏனென்றால் நாம் தேவனுடைய கையாக செயல்பட வேண்டும். தேவன் இதையெல்லாம் செய்ய வேண்டும் என்று விரும்புவதால் நாமும் அப்படி இருக்க வேண்டும் என்று தேவன் ஆசைப்படுகிறார். மெய்யான விசுவாசிகளாக நாம் இருந்தோம் என்றால், தேவன் மேல் உண்மையும் அன்பும் வைத்திருக்கிறவர்களாக நாம் இருப்போம் என்றால், தேவனையே நாங்கள் சார்ந்திருக்கிறோம் என்பதை அறிக்கையிடுவார்கள். நம்முடைய திறமையால் அல்ல, தேவனுடைய வல்லமையினாலே எல்லாம் நிகழ்கின்றது என்பதை அவர்கள் அறிக்கையிடுவார்கள். கொஞ்சம் கூட சுயத்தின் மேலே நம்பிக்கை வைக்க மாட்டார்கள். தங்கள் மேலே நிச்சயம் இல்லாதவர்களாக இருப்பார்கள். இது எவ்வளவு மிக முக்கியமானது என்பதை நாம் எப்பொழுதும் மனதில் வைத்திருக்க வேண்டும். இயேசுவானவர் நமக்காக ஏழ்மை கோலம் எடுத்து வந்தார். பரலோக ஐஸ்வர்யங்களில் இருந்த அவர் ஏழ்மையான நிலைக்கு வந்ததற்கு காரணம் நம்மை ஐஸ்வர்யவான்கள் ஆக்குவதற்காக என்று பவுல் தன்னுடைய நிருபத்தில் குறிப்பிடுகிறார். ஒடுக்கப்பட்ட நிலையில் இருக்கிறவர்களுக்கு கிடைக்கிற விடுதலையும் கூட இப்படிப்பட்ட ஐஸ்வர்யங்களில் ஒன்றுதான். ஆம், தேவன் நல்லவராகத்தான் இருக்கிறார். நமக்கு நிச்சயமாக உதவி செய்ய வேண்டும் என்று அவர் ஆசைப்படுகிறார். சொல்லுவோமா, தேவன் நல்லவர். எல்லா காலங்களிலும் எல்லா சூழ்நிலைகளிலும் என்ன நேரிட்டாலும் தேவன் நல்லவர். நான் அதற்கு சாட்சி. ஆனால் துன்மார்க்க அதிகாரிகள் அணியாமல் நடக்கிறார்கள். அவர்களால் நான் துன்பப்படுகிறேனே என்கிற எண்ணம் கீழ்மட்டத்தில் வேலை செய்கிறவர்கள் அடிக்கடி சொல்கிற வார்த்தைகளாக இருக்கின்றன. தங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய அதிகாரிகளாக இருந்தாலும் சரி, அல்லது நீதிமன்றத்தில் விசாரிக்கப்படும் போது தீர்ப்பு சொல்லுகிற நீதிபதிகளாக இருந்தாலும் சரி, நியாயமாக நடப்பது இல்லையே என்கிற ஒரு வேதனை இன்றைக்கு அநேகருடைய உள்ளங்களில் இருக்கத்தான் செய்கிறது. ஆண்டவர் அவர்களை பார்த்து இந்த கேள்வி கேட்கிறார், எதுவரைக்கும் அநியாய தீர்ப்பு செய்வீர்கள்? அவர்கள் அநியாயமாக தீர்ப்பு கொடுத்து கொண்டே இருக்கிறார்கள் என்பதை ஆண்டவர் பார்த்து கொண்டுதான் இருக்கிறார். அவர் பார்த்து கொண்டிருக்கிறதுனால இந்த பிரச்சனையை நாம் அவர் கையில் நிச்சயமாக விடலாம். இஸ்ரவேலில் நியாயத்தை பராமரிக்க வேண்டும் என்பதற்காகவே இஸ்ரவேலில் தலைவர்களை ஆண்டவர் ஏற்படுத்தினார். இஸ்ரவேலின் ராஜாக்களுக்கு அந்த அதிகாரத்தை தேவன் கொடுத்தார். தேவனுடைய சித்தத்தை புரிந்து கொண்டு அவர்கள் செயல்பட வேண்டியது அவசியமாக இருந்தது. சங்கீதம் 72 சாலமோனை பற்றிய தாவீதின் சங்கீதமாகும். அந்த சங்கீதத்தில் தாவீது சொல்கிற ஒரு கருத்தை நாம் மனதில் வைத்திருப்பது மிகவும் அவசியம். தேவனே, ராஜாவுக்கு உம்முடைய நியாய தீர்ப்புகளையும் ராஜாவின் குமாரனுக்கு உம்முடைய நீதியையும் கொடுத்தருளும் என்று ஜெபிக்கிறார். சாலமோன் ராஜாவுக்கு தேவன் ஒன்றை கற்றுக் கொடுக்க வேண்டுமாம். எதை கற்றுக் கொடுக்க வேண்டுமாம்? தேவன் தம்முடைய நியாய தீர்ப்புகளை சாலமோனுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டுமாம். தேவன் தம்முடைய நீதியை சாலமோனுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டுமாம். இதுதான் மிகவும் முக்கியமானது. எது நியாயம் எது நீதி என்று நான் நினைக்கிறேன் என்பது அல்ல. தேவன் கற்றுக் கொடுத்து தேவன் சொல்லுகிற நியாயத்தையும் நீதியையும் செய்கிறவர்களாக ஆளுகை செய்கிறவர்கள் இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அவர் உம்முடைய ஜனங்களை நீதியோடும், எப்பொழுது தேவன் தம்முடைய நியாயத்தீர்ப்புகளையும் நீதியையும் அவருக்கு கொடுக்கும்போது அவர் தேவனுடைய ஜனங்களை நீதியோடு நியாயம் விசாரிப்பார். சிறுமியானவர்களை அவர் நியாயம் விசாரித்து, ஏழையின் பிள்ளைகளை ரட்சித்து, இடுக்கண் செய்கிறவர்களை நொறுக்குவார். யாருக்கு உதவி செய்ய வேண்டுமோ அவருக்கு உதவி செய்வார். அவர்களை கஷ்டப்படுத்தி கொண்டிருக்கிறவர்களுக்கு அவர் தண்டனையும் கொடுப்பார் என்று இந்த சங்கீதம் சொல்கிறது. கூப்பிடுகிற எளியவனையும் உதவியற்ற சிறுமியானவனையும் ராஜா விடுவிப்பார். பலவீனனுக்கும் எளியவனுக்கும் அவர் இறங்கி எளியவர்களின் ஆத்துமாக்களை ரட்சிப்பார். ஆளுகை செய்கிறவர்கள் இப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். அவர்கள் தேவனுடைய பிரதிநிதிகளாக இந்த பூமியிலிருந்து சரியான ஆளுகையை செய்ய வேண்டியது அவசியமாக இருக்கிறது என்பதை இந்த சங்கீதம் வலியுறுத்துகிறது. அவர்கள் ஆத்துமாக்களை வஞ்சகத்திற்கும் கொடுமைக்கும் தப்புவிப்பார். அவருடைய இரத்தம் அவருடைய பார்வைக்கு அருமையாக இருக்கும். யாரேனும் கொடுமைப்படுத்தி எளியவர்களை கஷ்டப்படுத்தி இரத்தம் சிந்த வைத்தார்கள் என்றால் ராஜா அதை சும்மா விடமாட்டார் என்பதாக தாவீது சாலமோனை பற்றி பாடுகிறார். இந்த பாடல் எதை காட்டுகிறது? தேவனுடைய சித்தப்படி ஒருவர் ஆளுகை செய்யும்போது அந்த ஆளுகை எப்படிப்பட்டதாக இருக்கும் என்பதை நமக்கு தெளிவாக காட்டுகிறது. ஆனால் ஆசாபின் சங்கீதமாகிய சங்கீதம் 82 சற்று வித்தியாசமான ஒரு கருத்தை சொல்கிறது. சங்கீதம் 50, 73 முதல் 83 ஆகிய சங்கீதங்களை கெர்சோனியனாகிய ஆசாப் எழுதினார்.
லேவியன் பிள்ளைகள் மூன்று பேரில் கெர்சோன் என்பது ஒரு பிள்ளை. அந்த பிள்ளையின் வம்சத்தில் பிறந்தவர் தான் இந்த ஆசாப். தாவீது ராஜாவினால இவரும் ஏமான் என்பவரும் எதுத்தூன் என்பவரும் பாடக தலைவர்களாக நியமிக்கப்பட்டார்கள். ஆசாபுடைய வம்சவழியில் பிறந்தவர்கள் கூட பாடலை எழுதியிருப்பதாக தெரிகிறது. சங்கீதம் 82 சனஹெரிப் ராஜாவினால் எருசலேம் முற்றுகை போடப்பட்ட போது இந்த ஆசாபின் பேரர்களிலே யாரோ ஒருவர் எழுத சங்கீதமாக இருக்கலாம் என்று சிலர் கருத்து தெரிவிக்கிறார்கள். முதலாம் வசனம் எப்படி துவங்குகிறது என்று பாருங்கள். தேவ சபையிலே தேவன் எழுந்தருளி இருக்கிறார். தேவர்களின் நடுவே அவர் நியாயம் விசாரிக்கிறார். இந்த தேவ சபையானது எபிரிய மொழியில் சாட் என்று அழைக்கப்படுகிறது. அங்கே தேவன் இருக்கிறார். தேவர்களின் நடுவிலே அவர் நியாயம் விசாரிக்கிறார். இங்கே தேவர்கள் என்பதற்கான வார்த்தை எலோகியம். எலோகியம் என்கிற வார்த்தையானது நியாயாதிபதிகள் என்றும் மொழிபெயர்க்கப்படலாம். எனவே இங்கே நியாயாதிபதிகளின் நடுவிலே அவர் நியாயம் விசாரிக்கிறார் என்று சொல்கிறார். யார் இந்த நியாயாதிபதிகள்? இவர்கள் தேவ தூதர்கள் இல்லை என்கிற ஒரு கருத்து சிலராலே நம்பப்படுகிறது. அதற்கு அவர் சொல்கிற காரணம் தேவ தூதர்களுக்கும் விசாரணைக்கும் சம்பந்தம் இல்லை என்பதாகும். அவர்கள் சில வசனங்களை அறியாதவர்களாக இருக்கிறார்கள். தானியேல் 4:17-18 நேபுகாத்நேச்சாருக்கு விசாரணை செய்து தண்டனை கொடுத்தபோது அதை தீர்மானித்தது தேவ தூதர்கள் என்று தானியேல் 4:17-18 வாசிக்கிறோம். அவன் மேல் 7 காலங்கள் கடந்து போக வேண்டும். அவன் என்பது நேபுகாத்நேச்சார். நேபுகாத்நேச்சார் மேலே 7 காலங்கள் கடந்து போக வேண்டும். காவலாளரின் தீர்ப்பினால் இந்த காரியமும் பரிசுத்தவான்களின் மொழியினால் இந்த விசாரணையும் தீர்மானிக்கப்பட்டது. எனவே இந்த விசாரணையானது தூதர்களால் நடத்தப்பட்டது என்பதற்கு இந்த வசனம் ஆதாரமாக இருக்கிறது. இதுபோன்ற அன்றாட விசாரணைகள் அவ்வப்போது எல்லா சமயங்களிலும் நடந்து வந்திருக்கிறது. நேபுகாத்நேச்சாருக்கு விசாரணை செய்து தண்டனையை கொடுத்து அவரை திருத்தியது போல பெல்சாத்சாருக்கும் தண்டனை கொடுக்கப்பட்டது. நேபுகாத்நேச்சாரின் பேரனாகிய அந்த அரசன் துன்மார்க்கமாக நடந்தபோது நீ நெருக்கப்பட்டு குறைய காணப்பட்டாய் என்று ஆண்டவர் குறிப்பிடுகிறார். அதன் விளைவாக அவன் அன்றைக்கு கொல்லப்படுகிறான். எனவே விசாரணையின் தீர்ப்பானது ஒன்று விடுதலை செய்வதாக இருக்கலாம், அல்லது அழிந்து போக பண்ணுவதாக இருக்கலாம். இந்த தீர்ப்பை தேவ தூதர்களும் சேர்ந்து செய்கிறார்கள் என்பதை வேதாகமம் நமக்கு காட்டுகிறது. தேவன் இவ்வாறாக செய்கிற தீர்ப்புகளைத்தான் சாலமோனுக்கு தேவன் சொல்ல வேண்டும் என்று தாவீது ராஜா தன்னுடைய சங்கீதத்தில் ஜெபித்திருக்கிறார். தேவன் அங்கே செய்கிற தீர்ப்பை, தேவனுடைய நியாய தீர்ப்பை சாலமோனுக்கு சொல்ல வேண்டும், சாலமோன் அதை தீர்ப்பாக சொல்ல வேண்டும் என்பது தாவீதுடைய ஆசை. யோசித்து பாருங்கள், இங்கே நியாய தீர்ப்பு செய்கிறவர்கள் தேவனுடைய சபையில் என்ன தீர்ப்பு சொல்லப்படுகிறது என்பதை அறிந்து செயல்பட்டால் எவ்வளவு நன்றாக இருக்கும். ஆனால் ஆசாபின் பேரன் பார்த்தபோது சனஹெரிப் ராஜா அப்படிப்பட்டதாக இருக்கவில்லை. அவன் தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக வருகிறான். அவனை பார்த்து இங்கே ஆசாப் சொல்கிறார், எதுவரைக்கும் நீங்கள் அநியாய தீர்ப்பு செய்து துன்மார்க்கருக்கு முகதாட்சண்யம் பண்ணுவீர்கள்? உன்னை விட எளியவர்களை நீ கஷ்டப்படுத்துகிறாய், எதுவரைக்கும் நீ இவ்வாறு செய்வாய்? ஏழைக்கும் திக்கற்ற பிள்ளைக்கும் நியாயம் செய்து சிறுமைப்பட்டவனுக்கும் திக்கற்றவனுக்கும் நீதி செய்யுங்கள். பலவீனனையும் எளியவனையும் விடுவித்து துன்மார்க்கரின் கைக்கு அவர்களை தப்புவியுங்கள் என்பதாக இந்த அதிகாரிகளை பார்த்து சங்கீதக்காரன் பேசுகிறார். அதிகாரத்தில் இருக்கிறவர்கள் துன்மார்க்கராக இருந்து துன்மார்க்கருக்கு உதவியாக நீதிமான்களை கஷ்டப்படுத்தும் போது தேவன் பார்த்து கொண்டிருக்க மாட்டார் என்பதாக இந்த சங்கீதம் சொல்கிறது. அப்படி நடந்ததா என்றால் நடந்தது. துன்மார்க்கனாகிய சனஹெரிப் பல விதங்களிலும் தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக பேசிய போது கடைசியிலே அவன் எதை சந்தித்தான் என்பதை நாம் நன்றாக அறிந்திருக்கிறோம். ஒரே ராத்திரியிலே அவன் தன் படையிலிருந்து 185,000 பேரை இழந்தான். ஒரு தேவதூதன் வந்து அத்தனை பேரையும் கொன்று போட்டதாக வேதாகமம் சொல்கிறது. அப்பொழுது அங்கே இருந்து அவன் தப்பி ஓடுகிறான். அதற்கு பிறகு அவன் திரும்ப எருசலேம் பக்கம் வரவே இல்லை என்பதை நாம் அறிந்திருக்கிறோம்.
இந்த அதிகாரிகள் நீதிபதிகள் அவர்கள் மனிதர்கள்தான் என்பதை அவர்கள் மனதில் வைக்காமல் செயல்படுகிறார்கள். எந்த ஒரு மனிதனும் தேவனுடைய பிரமாணங்களுக்கு மேற்பட்டவர் இல்லை. யாராக இருந்தாலும், பெரிய அரசனாக இருந்தாலும் தேவனுடைய பிரமாணத்திற்கு கீழ்பட்டவர் தான். நீங்கள் தேவர்கள் என்றும், நீங்கள் எல்லாரும் உன்னதமானவரின் மக்கள் என்றும் நான் சொல்லியிருந்தேன் என்று தேவன் சொல்கிறார். இங்கே தேவர்கள் என்றால் நியாயாதிபதிகள் என்கிற அர்த்தத்தை நாம் பார்க்க வேண்டும். எலோகிம் என்பது நியாயாதிபதிகள் என்கிற வார்த்தையினாலே மொழிபெயர்க்கப்பட்டிருப்பது உண்மை. இங்கேயும் நீங்கள் நியாயாதிபதிகள் என்றும், நீங்கள் எல்லாரும் உன்னதமானவருடைய மக்கள் என்றும் நான் சொல்லியிருந்தேன் என்று சொல்லியிருந்தால் மிகவும் நன்றாக இருந்திருக்கும். ஆம், அவர்கள் நீதிபதிகளாக நியமிக்கப்பட்டவர்கள். சனகிரேப் ராஜாவும் கூட தேவனால் நியமிக்கப்பட்ட ஒருவர் தான். யார் ஆளுகை செய்தாலும் அந்த ஆளுகை தேவனுடைய ஆளுகைக்கு உட்பட்டது என்பதையே நாம் ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். சர்வலோகத்தையும் தேவனே ஆட்சி செய்கிறார். அந்த ஆட்சி செய்கிறவர்களை தேவன் அனுமதித்த போதிலும் அவர்கள் சில சமயங்களிலே துன்மார்க்கமாக நடக்கும்போது தேவன் கொஞ்ச காலம் பொறுமையாக இருக்கிறார் என்பது உண்மைதான். ஆனால் நிச்சயமாக அவர்களை அவர் தட்டி கேட்பார் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. தேவனே எழுந்தருளும், பூமிக்கு நியாய தீர்ப்பு செய்யும், நீரே சகல ஜாதிகளையும் சுதந்திரமாக கொண்டிருக்கிறவர் என்று 8 ஆசாபுடைய பேரன் குறிப்பிடுகிறார். ஆம், சனகிரேப் நினைக்கிறான் தான் தான் இந்த நாடுகளையெல்லாம் ஆட்சி செய்கிறோம் என்று நினைக்கிறான். ஆனால் நீர் நியாய தீர்ப்பு செய்யும், சகல ஜாதிகளும் உம்முடைய சுதந்திரம்தான், எந்த தேசமாக இருந்தாலும் அவர்கள் உம்முடைய சுதந்திரம்தான், எனவே தேவனை எழுந்தருளும் என்று ஜெபித்து தம்முடைய சங்கீதத்தை முடிக்கிறார். உலகம் முழுவதற்கும் நியாயம் தீர்க்கிற உரிமை தேவனுக்கு இருக்கிறது. எல்லோரும் இந்த தேவனுக்கு கணக்கு கொடுக்க வேண்டும். தேவ மக்களும் கூட கணக்கு கொடுத்தாக வேண்டும். என மனிதர்கள் எந்த பதவியில் இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய பொறுப்பில் இருந்தாலும் சரி, இந்த கணக்கு கொடுப்பதிலிருந்து தப்பவே முடியாது. அவர்களுடைய நம்பிக்கை இந்த தேவன் பேரிலே எப்பொழுதும் இருக்க வேண்டியது அவசியம். அப்படி இல்லை என்றால் உம்முடைய உக்கிரத்தை அவர்கள் மேல் ஊற்றும் என்று சங்கீதக்காரன் ஜெபிக்கிறார். நமக்கோ நம்மை சார்ந்தவர்களுக்கோ தீமை செய்தவர்கள் இருக்கலாம். அவர்களை தேவன் பழிவாங்க வேண்டும் என்கிற ஆசை எல்லோருடைய உள்ளத்திலும் ஒரு மூலையிலாவது இருக்கத்தான் செய்கிறது. ஆனால் இதை செய்ய வேண்டியவர் யார்? முகவர் யார்? நான் செய்ய வேண்டுமா அல்லது வேறு யாராவது அதை செய்ய வேண்டுமா? இந்த கேள்விக்கான பதிலை வேதாகம் மிகவும் தெளிவாக சொல்கிறது. 58 சங்கீதம் அநீதியான நீதிபதிகளுக்கு எதிரான ஒரு சங்கீதம். தேவனே அவர்கள் வாயிலுள்ள பற்களை எல்லாம் தகர்த்து போடும், கர்த்தாவே பாலசிங்கங்களின் கடைவாய்ப்பற்களை நொறுக்கி போடும், கடந்தோடுகிற தண்ணீரைப் போல் அவர்கள் கழிந்து போகட்டும், அவன் தன் அம்புகளை தொடுக்கும்போது அவைகள் சின்ன பின்னமாய் போக கிடவுது என்றெல்லாம் ஜெபிக்கிறார். தான் அதை செய்யப்போவதாக அவர் சொல்லவில்லை, தேவன் அதை செய்ய வேண்டும் என்று அவர் ஜெபிக்கிறார். 69 சங்கீதம் ஒரு மேசிய சங்கீதம், தாவீது எழுதியது. அதில் சொல்லப்படுகிற சாபத்தை பாருங்கள், ஜீவ புஸ்தகத்திலிருந்து அவர்கள் பேர் கிறுக்கப்பட்டு போவதாக, நீதிமான்கள் பேரோடே அவர்கள் பேர் எழுதப்படாதிருப்பதாக. இங்கே ஜீவ புஸ்தகத்திலிருந்து பேரை கிறுக்கி போடுவதே நான் செய்ய முடியாது, அவர் தான் செய்ய வேண்டும், தேவன் அதை செய்ய வேண்டும் என்பதாக அவர் ஜெபிக்கிறார். தேவரீர் அடித்தவனை அவர்கள் துன்பப்படுத்தி, நீர் காயப்படுத்தினவர்களை நோக பேசுகிறார்களே என்று சங்கீதக்காரன் புலம்புவதை பாருங்கள். சில சமயங்களில் உங்களுக்கு வந்திருக்கிற தண்டனை, உங்களுக்கு வந்திருக்கிற பிரச்சனை தேவன் உங்களுக்கு கொடுத்ததாக இருக்கலாம். ஆனால் அதற்காக மற்றவர்கள் உங்களை நோக வைத்து பேசுவதில் அர்த்தமில்லை. இதை மற்றவர்களுக்கும் நீங்கள் பொருத்தி பார்க்க வேண்டும். மற்றவர்களுக்கு தேவன் தண்டனையாக ஒரு கஷ்டத்தை கொடுத்து அவர்களை திருத்த பார்க்கும்போது அவர்கள் மனது நோகுமாறு நாம் பேசக்கூடாது. நாம் என்ன பேசுகிறோம் என்பதில் நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். கஷ்டங்களை கொடுக்கிறவர் தேவன் மாத்திரமே, நாம் அந்த வேலையை செய்யக்கூடாது என்கிற எண்ணம் நமக்கு தெளிவாக இருக்க வேண்டும். சங்கீதம் 83 அக்கிரம ராஜாக்களை பற்றி அவர் அங்கே பேசுகிறார்.
அது ஒரு வசைப்பாடலாக இருக்கிறது. எப்படி பேசுகிறார் என்று பாருங்கள். 16 கர்த்தாவே, அவர்கள் உமது நாமத்தை தேடும்படிக்கு அவர்கள் முகங்களை அவமானத்தாலே மூடும். அந்த ராஜாக்களின் முகத்தை அவமானத்தாலே மூட வேண்டுமாம். எதற்காக? அவர்கள் உம்முடைய நாமத்தை தேடும்படிக்கு, உம்முடைய குணத்தை தேடும்படிக்கு என்று சொல்கிறார். அதாவது அவர்கள் ரட்சிக்கப்படுவதற்காக. ஒருவேளை அவர்கள் ரட்சிக்கப்பட மாட்டார்கள் என்றால் என்ன செய்வது? யெகோவா எனும் நாமத்தையுடைய தேவரீர் ஒருவரே பூமி அனைத்தின் மேலும் உன்னதமானவர் என்று மனுஷன் உணரும்படி அவர்கள் என்றைக்கும் வெட்கி கலங்கி நாணமடைந்து அழிந்து போவார்களாக. இங்கே மற்றவர்கள் ரட்சிக்கப்படுவதற்காக அவர் ஜெபிக்கிறார். போன வாரத்தில் பார்த்தோம் அல்லவா, பரியாசக்காரனை அடி, பேதை ஞானமடைவான். எனவே திருந்த மறுக்கிறவர்களை தேவன் அழிக்க வேண்டுமாம். அதன் மூலமாக மற்றவர்கள் தேவனை அறிந்து கொள்ள வேண்டுமாம். இப்படியும் அவர்கள் ஜெபித்திருக்கிறார்கள். தோற்றத்தில் வித்தியாசமாக நமக்கு தெரியலாம், ஆனால் இறுதி வெற்றி தேவனுக்குத்தான் என்று சங்கீதம் 94 சொல்கிறது. கர்த்தர் பாரார், யாக்கோவின் தேவன் கவனியார் என்று சொல்கிறார்கள். ஆம், தேவன் பார்ப்பதில்லை என்று நினைக்கிறார்கள், ஆனால் அவர் பார்த்து கொண்டிருக்கிறார். தேவன் பார்ப்பதில்லை என்று சொல்கிறவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதை அடுத்த வசனங்களை அவர் சொல்கிறார். ஜனத்திலே மிருக குணமுள்ளவர்கள் நீங்கள் உணர்வடைய வேண்டும், மூடர்கள் புத்திமான்களாக வேண்டும். கர்த்தர் பாரார், கவனிக்க மாட்டார் என்று சொல்கிறார்களே, காதை உண்டாக்கினவர் கேளாமல் இருப்பாரோ, கண்களை உண்டாக்கினவர் காணாமல் இருப்பாரோ? கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். இந்த நம்பிக்கை நமக்கு நிச்சயமாக இருக்க வேண்டும். கர்த்தாவே, துன்மார்க்கனுக்கு குழி வெட்டப்படும் வரைக்கும் நீர் தீங்கு நாட்களுக்கு அமர்ந்திருக்க பண்ணி சிக்ஷித்து உங்களுடைய வேதத்தை கொண்டு போதிக்கிற மனுஷன் பாக்கியவான் என்றும் சங்கீதக்காரர் பதிவு செய்கிறார். துன்மார்க்கன் அழிக்கப்படும் வரைக்கும் நாம் தீங்கு நாட்களிலே அமர்ந்திருக்க வேண்டும், நாம் காத்திருக்க வேண்டும், பொறுமையுடன் இருக்க வேண்டும். ஏனென்றால் தண்டனை கொடுக்கிறவர் அவர் மட்டுமே, நாம் அல்ல. பிரச்சனையை நம்முடைய கையில் எடுத்து நாம் செயல்படும் போது தேவனுக்கு விரோதமாக நாம் செயல்படுவதற்கு அதிக வாய்ப்பு இருக்கிறது. அவர்களுடைய அக்கிரமத்தை அவர்கள் மேல் திருப்பி அவர்களுடைய பொல்லாப்பி நிமித்தம் அவர்களை சங்கரிப்பார். நம்முடைய தேவநாயக கர்த்தர் அவர்களை சங்கரிப்பார். இன்னவர்களை அழிப்பது தேவனுடைய வேலை. பழிவாங்குதலின் முகவர் தேவன்தானே என்று மனிதர்கள் இல்லை. தாங்கள் தண்டிக்கப் போவதாக, பழிவாங்கப் போவதாக அவர்கள் சொல்லவில்லை. அதற்கு பதிலாக தேவன் பழி வாங்க வேண்டும் என்று ஜெபிக்கிறார்கள். இந்த வேலை தேவனுடையது என்பதை நாம் ஞாபகத்தில் எப்பொழுதும் வைத்திருக்க வேண்டும். பழிவாங்க முகவராக தான் இருப்பதாக சங்கீதக்காரன் இங்கேயும் சொல்லவே இல்லை. பழிவாங்குவது தேவனுடைய கையில் இருக்கிறது என்று சொல்கிறார்கள். இந்த ஜபங்கள் எல்லாம் தீர்க்க தரிசன ஜபங்கள் தான். ஒரு முக்கியமான ஜபத்தை தீர்க்க தரிசனத்தோடு நாம் இப்போது ஒப்பிட்டு பார்ப்போம். பாபிலோன் மீதான தேவனுடைய தீர்ப்பு பற்றி தீர்க்க தரிசிகள் சொல்லியிருப்பவற்றை சங்கீதம் 137 நமக்கு நினைவுபடுத்துகிறது. தேவனே பழி வாங்குகிறார், அவர் பழி வாங்குவாரா? சங்கீதம் 137 நாடு கடத்தப்பட்டோர் வேதனையோடு பேசுகிற சில வார்த்தைகள் இருக்கின்றன. கர்த்தாவே, எருசலேமின் நாளில் ஏதோமின் புத்திரரை நினையும், அவர்கள் அதை இடித்து போடுங்கள், அஸ்திபாரத் மட்டும் இடித்து போடுங்கள் என்று சொன்னார்களே என்று வேதனைப்படுகிறார்கள். எருசலேமை அழிக்கத்தக்கதாக பாபிலோனியர் வந்திருந்த போது ஏதோமியர்கள் என்ன சொன்னார்களாம்? இடித்து போடுங்கள், அழித்து போடுங்கள் என்று சொன்னார்களாம். அடுத்து பாபிலோன் குமார்த்தியே என்று சொல்லி பாபிலோன் ராஜ்யத்தை பற்றி பேசுகிறார். பாழாய் போகிறவளே, நீ எங்களுக்கு செய்தபடி உனக்கு பதில் செய்கிறவன் பாக்கியவான். நீங்களுக்கு என்ன செய்தாயோ அது உனக்கு திரும்ப செய்யப்படும். உன் குழந்தைகளை பிடித்து கல்லின் மேல் மோதி அடிக்கிறவன் பாக்கியவான். இதை பார்த்த உடனே நமக்கு வேதனையாக இருக்கலாம், குழந்தைகளை கொல்லும்படியாக இவன் ஜெபிக்கிறானே என்று. ஆனால் இது ஒரு தீர்க்க தரிசனம் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. சங்கீதத்தில் சங்கீதக்காரன் இப்படி ஜெபித்து பாடலை எழுதியிருக்கிறார். ஆனால் இது ஒரு தீர்க்க தரிசனம் என்பதை ஏசாயா எரேமியா புத்தகங்களிலே நாம் வாசிக்க முடிகிறது. பாபிலோனியர் குழந்தைகள் அவர்கள் கண்களுக்கு முன்பாக மோதி அடிக்கப்படும். கற்பக்கணியின் மேல் மேதியர் இறங்குவதில்லை, மேதியரின் கண்கள் பிள்ளைகளை தப்ப விடுவதும் இல்லை. பாபிலோனியர் மற்றவர்களை கொடுமையாக நடத்திய நிமித்தமாக அவர்களும் அதேவிதமாக நடத்தப்படுவார்கள் என்பதாக ஏசாய தீர்க்கதரிசி தீர்க்க தரிசனம் சொல்லியிருக்கிறார். எரேமியா சொல்வதையும் பாருங்களேன். எரேமியா 51:24, பாபிலோனுக்கும் கல்தேயர் தேசத்தின் சகல குடிகளுக்கும் அவர்கள் உங்கள் கண்களுக்கு முன்பாக சியோனில் செய்த
அவர்களுடைய எல்லா பொல்லாப்புகளுக்காகவும் பழிவாங்குவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். மனிதன் எதை விதைக்கிறானோ அதை அறுக்கிறான். இந்த நியதி எல்லா காலங்களிலும் செயல்படும், உடனடியாக நடப்பதாக தெரியாமல் இருக்கலாம், பல ஆண்டுகள் கழித்து அது நிறைவேறலாம், ஆனால் நிச்சயமாக அது நிறைவேறும். பிரியமானவர்களை, பழிவாங்குதல் எனக்குரியது, நானே பதில் செய்வேன் என்று கர்த்தர் சொல்கிறார் என்று எழுதியிருக்கிறபடி நீங்கள் பழிவாங்காமல் கோபாக்கினைக்கு இடங்கொடுங்கள் என்று ரோமர் 12:19 பவுல் ஆலோசனை சொல்கிறார். இது உபாகமத்திலிருந்து எடுக்கப்பட்ட வார்த்தைகள். தண்டனை கொடுக்கிற பழிவாங்குதலாக இருந்தாலும் சரி, செய்ததற்கு பிரதி உபகாரமாக செய்யப்படுகிற நன்மைகளான பதில் செய்வதாக இருந்தாலும் சரி, ஆண்டவர் பார்த்து கொள்வார். நீங்கள் பழிவாங்காதிருங்கள். அதுக்கு பதிலாக என்ன செய்ய வேண்டுமாம்? உன் சத்ரு பசியாக இருந்தால் அவனுக்கு போஜனம் கொடு, அவன் தாகமாக இருந்தால் அவனுக்கு பானம் கொடு, உன்னுடைய வேதனைகளையெல்லாம் ஆண்டவரிடத்தில் சொல்லிவிடு, ஆண்டவர் பார்த்து கொள்ளட்டும், அவர் பார்த்து கொள்வார். தேவன் மகத்துவமான வீரராக இருக்கிறார். சங்கீதம் 18 தாவீதின் சங்கீதமாகும். இந்த சங்கீதம் 2 Samuel 22 சில வித்தியாசங்களுடன் காணப்படுகிறது. 2 Samuel 22:1 வாசிக்கிறோம், தாவீதை கர்த்தருடைய எல்லா சத்துருக்களுக்கும் விடுதலையாக்கிய போது அவன் பாடிய பாடல் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் சொல்கிறார், எனக்கு உண்டான நெருக்கத்தில், எனக்கு வந்த கஷ்டத்தில் நான் அவரை நோக்கி கூப்பிட்டு நான் அவரிடத்தில் அபயம் கேட்டேன், கர்த்தர் ஆலயத்திலிருந்து என் சத்தத்திற்கு பதில் கொடுத்தார். அப்பொழுது என்ன நடந்ததாம்? பூமி அதிர்ந்தது, பர்வதங்கள் குலுங்கின, அவர் நாசியிலிருந்து புகை எழும்பிற்று, அவர் வாயிலிருந்து அக்கினி புறப்பட்டது, வானங்களை தாழ்த்தி இறங்கினார், அவர் பாதங்களின் கீழ் காரிருள் இருந்தது. பயங்கரமான இயற்கை மாற்றங்களை குறித்து பேசுகிறார். தாவீதின் காலத்தில் அப்படி எதுவும் நடந்ததாக நமக்கு தெரியவில்லை, நடந்திருக்கலாம், நடக்காமலும் இருந்திருக்கலாம். ஆனால் இவையெல்லாம் எதை காட்டுகின்றன? தேவன் தாவீதுக்காக செயல்பட்டார் என்பதை தாவீது புரிந்து கொண்டு தன்னுடைய பாடலிலே எழுதியிருக்கிறார். ஒரு சில வார்த்தைகளை பாருங்களேன். உயரத்திலிருந்து அவர் கை நீட்டி என்னை பிடித்து ஜலப்பிரவாகத்தில் இருக்கிற என்னை தூக்கிவிட்டார். எல்லோருக்கும் அழிவு நேரிட்டு கொண்டிருந்த அந்த சூழ்நிலையில் உயரத்திலிருந்து தன்னுடைய கையை நீட்டி என்னை பிடித்து உயரத்தில் வைத்தார். என்னிலும் அதிக பலவான்களாயிருந்த மற்றவர்களிடமிருந்து அவர் என்னை பாதுகாத்தார். என்னை பகைக்கிறவர்கள் கையிலிருந்து அவர் விடுதலை செய்தார். என்னுடைய ஆபத்து நாளில் அநேகர் எனக்கு எதிராக வந்தார்கள், கர்த்தர் எனக்கு ஆதரவாக இருந்தார். விசாலமான இடத்துல அவர் என்னை கொண்டு வந்து வைத்தார். என்மேல் பிரியமாயிருந்தபடியினால் அவர் என்னை தப்புவித்தார் என்றெல்லாம் சொல்கிறார். எனவே தேவன் நம்மை பாதுகாக்கிறவர், அவர் பராக்கிரமசாலி. தன்னுடைய வெற்றிகள் அனைத்திற்கும் காரணர் தேவன்தான். தன்னுடைய திறமைகள் இல்லை என்பதை தாவீது பல இடங்களிலும் சொல்வதை பார்க்க முடிகிறது. இந்த வெற்றிக்கு நான் தான் காரணம் என்று தாவீது உரிமை பாராட்டியிருக்கலாம், ஆனால் தன்னுடைய பலத்தின் ஆதாரம் தேவன்தான் என்பதை அவர் உணர்ந்திருந்தார். கர்த்தரை துதிப்பதும் அவரிடம் வேண்டுவதுமே அவருடைய பலத்திற்கான ஆதாரங்கள். எந்த யுத்தத்தையும் விட பலத்த ஆதாரம் தேவனை நம்புவதாகும். இந்த தேவனை நாம் முற்றிலுமாக நம்பி அவரை தொழுகை செய்தால் பிரச்சனைகள் எல்லாவற்றிலும் இருந்து அவர் நம்மை விடுதலை செய்வார் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. சங்கீதம் 144 கூட தாவீதின் சங்கீதம்தான். அதில் அவர் சொல்கிறார் பாருங்கள், நீ ராஜாக்களுக்கு ஜெயத்தை தந்து உமது அடியானாகிய தாவீதை பொல்லாத பட்டயத்திற்கு தப்பு வைக்கிறவர். தன்னை தப்பு வைக்கிறவர் தேவன்தான். தன்னுடைய பட்டயம் இல்லை என்பதை நன்கு உணர்ந்திருந்தார். சத்ரு உட்புகுதலும் குடியோடி போகுதலும் இராது, எங்கள் வீதிகளில் கூக்குரலும் உண்டாகாது என்றும் இந்த சங்கீதத்தில் தாவீது குறிப்பிடுகிறார். 76 சங்கீதம் ஆசாபின் சங்கீதம். சியோனிலிருந்து வில்லின் அம்புகளையும் கேடகத்தையும் பட்டயத்தையும் யுத்தத்தையும் முறித்தார். ஆம், தேவன் தம்முடைய ஆலயத்திலிருந்து செயல்படுகிறார். நமக்கு விரோதமாக வரக்கூடிய எல்லா விரோதங்களையும் முறித்து போடுவதற்கு அவர் ஆயத்தமாக இருக்கிறார். நியாயம் விசாரிக்கவும் பூமியில் சிறுமைப்பட்டவர்கள் யாவரையும் ரட்சிக்கவும் தேவரீர் எழுந்தருளின போது வானத்திலிருந்து நியாய தீர்ப்பு கேட்க பண்ணினேர், பூமி பயந்து அமர்ந்தது. தேவன் எழுந்தருளும் போது நடக்கக்கூடிய பெரிய மாற்றங்களை குறித்து பேசும்போது பூமி அதிர்ச்சி போன்ற இயற்கை சீற்றங்களை இங்கே குறிப்பிடுகிறார். இயற்கை சீற்றம் நடக்கவில்லை என்றாலும் இயற்கை சீற்றம் நடப்பது போல பெரிய மாற்றங்களை நாம் எதிர்பார்க்கலாம். நிச்சயமாக தேவன் செயல்படுவர். பாடு அனுபவிக்கிறவர்கள் மேல் அவருக்கு நிச்சயமாக அக்கறை இருக்கிறது. தீமையை தோற்கடிக்க அவருக்கு திறமையும் இருக்கிறது.
அதனால் அவர் செயல்படும் வரைக்கும் நாம் காத்திருக்க வேண்டியது அவசியம். செயல்படுகிற பராக்கிரமசாலியாக அவர் காட்டப்படுகிறார். அவர் செயல்படுவதற்கு நாம் காத்திருக்க வேண்டியது அவசியம் அல்லவா? வாழ்க்கையில் நீங்கள் பெற்றிருக்கிற வரங்களும் வெற்றிகளும் பல இருக்கலாம், ஆனால் அவற்றின் ஆதாரமானவரை எப்பொழுதும் நினைவில் வைத்திருப்பது மிக மிக அவசியமானது. ஆதாரத்தை மறந்தோம் என்றால், நாம் தான் இதையெல்லாம் செய்கிறோம் என்று நினைத்து விட்டால் நாம் இறுதியிலே தோல்வி அடைய வேண்டியது இருக்கும். இதை குறித்து நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். கர்த்தருடைய நியாயத்தீர்ப்பானது பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து கிளம்புகிறது என்பதாக வேதாகமத்தில் நாம் வாசிக்கிறோம். பரலோக பரிசுத்த ஸ்தலத்திலே கிறிஸ்து இன்றைக்கு நமக்காக ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார். அது நமக்கு எவ்வளோ பெரிய நற்செய்தி என்பதை பற்றி ரோமரில் பவுல் குறிப்பிட்டிருக்கிறார். ஆக்கினைக்குள்ளாக திருக்கிறவன் யார்? கிறிஸ்துவே மறித்தவர், அவரே எழுந்தும் இருக்கிறவர், அவரே தேவனுடைய வலது பார்சத்திலும் இருக்கிறவர், நமக்காக வேண்டுதல் செய்கிறவரும் அவரே. பரலோக நியாயமன்றத்தில் நமக்காக பரிந்து பேசுகிற ஒருவர் இருக்கிறார் என்பது நமக்கு மகிழ்ச்சியை தர வேண்டும். ஆனால் யாரிடம் அவர் பரிந்து பேசுகிறார் என்பதை குறித்து நாம் தெளிவாக அறிந்திருக்க வேண்டும். இப்பொழுது பரலோகத்தில் நடக்கிற விசாரிப்பில் யார் நீதிபதி என்பதை குறித்து இயேசுவானவர் தாமே சொல்லியிருக்கிறார். பாருங்கள், பிதாவானவர் தாமே ஒருவருக்கும் நியாயத்தீர்ப்பு செய்யாமல் நியாயத்தீர்ப்பு செய்யும் அதிகாரம் முழுவதையும் குமாரனுக்கு ஒப்புக் கொடுத்திருக்கிறார். யோவான் 5:22. இந்த நியாயத்தீர்ப்பு கொடுக்கிற வேலை இயேசுவிடத்தில் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது என்று வேதாகமம் சொல்கிறது. அப்படியானால் அவர் யாரிடத்தில் வேண்டுதல் செய்வார்? இந்த உலக நீதிமன்றத்தில் ஒரு நீதிபதி இடத்துல வழக்கறிஞர் வேண்டுவது போல அங்கேயே நடக்கிறது என்று நாம் தவறாக நினைத்து கொள்கிறோம். அவர்தான் நீதிபதி, ஆனால் அவர் வேண்டுதலும் செய்கிறார். அப்படியானால் யாரிடத்தில் வேண்டுதல் செய்கிறார்? நாம் ஏற்கனவே பார்த்தோம், தானியேல் 4 நேபுகாத்நேச்சாருக்கு தண்டை நியமித்தவர்கள் தூதர்கள் என்பதாக நாம் ஏற்கனவே பார்த்தோம். எனவே அவர் யாரிடத்தில் கேட்டிருக்க வேண்டும் என்பது இங்கே நமக்கு தெளிவாக தெரிகிறது. தேவன் செய்திருக்கிற அதே தீர்ப்பை அந்த பரலோக நீதிமன்றமும் ஏற்றுக்கொள்ள தகுந்த விதத்தில் பரலோக நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய மற்ற நீதிபதிகளிடத்தில் இயேசுவானவர் வேண்டுதல் செய்கிறார் என்பதை நாம் தெளிவாக புரிந்திருக்க வேண்டும். வியாசாரணை, தீர்ப்பு, நிறைவேற்றம் போன்ற காரியங்கள் தேவ திட்டப்படி நடந்து வருகின்றன. எத்தனை விதமான விசாரணைகள் இருக்கின்றன என்று தெரியுமா? அன்றாட விசாரணை ஒன்று இருக்கிறது, அவ்வப்போது பரலோக நீதிமன்றம் கூடி இந்த விசாரணையை நடத்துகிறது. ஆகாபுக்கு இப்படிப்பட்ட ஒரு தீர்ப்பு கொடுக்கப்பட்டதாக நாம் ராஜாக்கள் புத்தகத்தில் வாசிக்கிறோம். நேபுகாத்நேச்சருக்கு கொடுக்கப்பட்டதாக நாம் தானியேலில் வாசித்தோம். இது தவிர இறுதி விசாரணை ஒன்று இருக்கிறது. 1844 அக்டோபர் 22 இந்த இறுதி விசாரணை துவங்கியது. இந்த விசாரணை எங்கே நடக்கிறது? கர்த்தர் ராஜரிகம் பண்ணுகிறார், ஜனங்கள் தத்தளிப்பார்களாக, அவர் கேருபீன்களின் மத்தியில் வீற்றிருக்கிறவர், பூமி அசைவதாக, தூதர்கள் மத்தியில் இருந்து இந்த விசாரணை செய்கிறார் என்பதாக நமக்கு புரிகிறது. கர்த்தர் ராஜரிகம் பண்ணுகிறார், ஆகையால் பூச்சக்கரம் அசையாமல் உறுதிப்பட்டிருக்கும், அவர் ஜனங்களை நிதானமாய் நியாயந்தீர்ப்பார் என்று ஜாதிகளுக்குள்ளே சொல்லுங்கள். இங்கே ஜனங்கள், ஜாதிகள் என்கிற வார்த்தைகள் உலகத்தின் எல்லா மக்கள் கூட்டத்தையும் சுட்டிக்காட்டுகிற வார்த்தைகள். சில புதிய ஏற்பாட்டு காலத்தில்தான் தேவனுக்கு எல்லா மக்கள் மேலும் அக்கறை வந்தது போல பேசுகிறார்கள். எல்லா காலத்திலும் எல்லா மக்கள் மேலும் அவர் அக்கறை உடையவராகத்தான் இருந்தார். கர்த்தருடைய நியாய தீர்ப்பு பரிசுத்த ஸ்தலத்துடன் நெருங்கிய தொடர்புடையதாக இருக்கிறது. சங்கீதம் 73 சங்கீதக்காரன் ஆசாபுக்கு பலவிதமான சந்தேகங்கள் எழும்பின. துன்மார்க்கள் நன்றாக இருக்கிறார்கள், கஷ்டப்படுவதில்லை, நான் கஷ்டப்படுகிறேன் என்பதாக புலம்புகிறார். கடைசியாக அவர் பரிசுத்த ஸ்தலத்திற்குள் சென்றபோது துன்மார்களுடைய முடிவு என்ன என்பதை அவர் தெரிந்து கொண்டார். தேவனுடைய நியாய தீர்ப்பை நாம் நம்பி ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை ஊரின் தும்மீம், நியாயவிதி மார்ப்பதக்கம் போன்றவை சுட்டிக்காட்டுகின்றன. ஆசாரியனுடைய உடையிலே நியாயவிதி மார்ப்பதக்கமும் ஊரும் தும்மியும் போன்ற கற்களும் இருந்தன. யோசுவாவை பற்றி பேசும்போது எண்ணாகமத்தில் அவர் வாசிக்கிறோம், யோசுவா ஆசாரியனாகிய இளையாசாருக்கு முன்பாக நிற்க கிடவன், அவன் நிமித்தம் அந்த ஆசாரியன் கர்த்துடைய சன்னதியானத்தில் வந்து ஊரும் என்னும் நியாயத்தினாலே ஆலோசனை கேட்க கிடவன். ஊரும் தும்மியும் என்கிற கற்களை வைத்து ஆலோசனை கேட்பார்களாம். என்ன செய்ய வேண்டும், இதை செய்யலாமா என்ற கேள்வியை கேட்கும்போது, செய்யலாம் என்றால் ஊரும் என்கிற கல்லை சுற்றிலும் வெளிச்சமும்,
செய்யக்கூடாது என்றால் தும்மிம் என்கிற கலைச்சுற்றில் இருளும் உண்டாகுமாம். ஒளியோ இருளோ உண்டாகவில்லை என்றால் தேவன் பதில் கொடுக்கவில்லை என்று அர்த்தமாம். எதற்கு இப்படி செய்ய வேண்டும்? தேவனுடைய கட்டளையின்படியே யோசுவாவும் அவனுடைய கூட இஸ்ரவேல் புத்திரராகிய சபையார் எல்லாரும் போகவும் அவருடைய கட்டளையின்படியே வரவும் வேண்டியது. தேவன் போகச் சொன்னால் போக வேண்டும், வரச் சொன்னால் வர வேண்டும். இதையெல்லாம் இந்த ஊரையும் தும்மின் மூலமாக அவர்கள் ஆலோசனை கேட்க வேண்டும் என்று ஆண்டவர் ஏற்பாடு செய்திருந்தார். சங்கீதம் 99:8 பாருங்கள். எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, நீர் அவர்களுக்கு உத்தரவு அருளினீர். நீர் அவர்கள் கிரைகளின் நிமித்தம் நீதி சரி கட்டின போதிலும் அவர்களுக்கு மன்னிக்கிற தேவனாயிருந்தீர். இதைத்தான் நாம் புரிந்து கொள்வதற்கு சிரமப்படுகிறோம். தேவன் தண்டிக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம், தண்டிப்பார் என்று வேதாகம் சொல்கிறது. அதே சமயத்தில் அவர் மன்னிக்கிற தேவனுமாக இருக்கிறார். அவனை தவறு செய்த ஒருவன் மன்னிப்பு கேட்டால் தேவன் அவனை மன்னித்து விடுவார். ஆனால் அந்த தவற்றினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு மன்னிப்பது அவ்வளவு எளிதாக இருக்காது. அவர்கள் வேதனைப்படுவார்கள். ஏன் தேவன் இப்படியெல்லாம் அனுமதிக்கிறார் என்று கேள்விகளை கேட்பார்கள். புலம்பல் 3:25 இறைமையாக புலம்புவதை பாருங்கள். தமக்கு காத்திருக்கிறவர்களுக்கும் தம்மை தேடுகிற ஆத்மாவுக்கும் கர்த்தர் நல்லவர். தேவன் செயல்படுவதற்கு நாம் காத்திருக்க வேண்டும், தேவனை நாம் தேட வேண்டும். இந்த இரண்டையும் உண்மையிலேயே நாம் செய்தோம் என்றால் கர்த்தர் நமக்கு நல்லவராகத்தான் தெரிவார். ஏன் அவர் எனக்கு அதை செய்யவில்லை, இதை செய்யவில்லை என்றெல்லாம் நாம் புலம்ப மாட்டோம். என்ன பிரச்சனைகள் நம்மை சூழ்ந்து வந்தாலும் மனதில் ஒரு சமாதானம் இருக்கும், அமைதி இருக்கும். அந்த அமைதியையும் தருகிறவர் நம்முடைய ஆண்டவர் தான். ஏன் ஆம், விடுதலை தருகிறவர் தேவனே என்பதை இந்த வாரப்பாடத்தில் பல வசனங்களிலே நாம் பார்க்கிறோம். வன்முறைகளும் ஒடுக்குதலும் இந்த உலகத்தில் இருந்தாலும் தேவன் அவற்றை எதிர்க்கிறார். தேவன் நீடிய பொறுமையோடு தம்முடைய கோபத்தை உடனே வெளிப்படுத்தாமல் தாமதிக்கிறார். ஒருவரும் கெட்டுப்போகாமல் மனம் திரும்பி தங்கள் வழிகளை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று அவர் காத்திருக்கிறார். இப்படி காத்திருக்காமல் தவறு செய்த உடனே அழிக்க வேண்டும் என்று நாம் ஆசைப்படுவது போல தேவன் செயல்பட்டு இருந்தால் நம்முடைய கதி என்னாகும் என்பதை யோசித்து பாருங்கள். நாம் எதிர்பார்க்கிற வேகத்தில் தேவன் செயல்படுவது இல்லை என்றாலும் தேவன் நியாயத்தீர்ப்பு கொடுக்க போகிற நாள் வருகிறது என்பது தான் உண்மை. அந்த நாள் வருமட்டும் நாம் அனைவரும் அவருடைய வாக்குறுதிகளை நம்பி காத்திருக்க வேண்டும். மேகமும் மந்தாரமும் அவரை சூழ்ந்திருக்கிறது, நீதியும் நியாயமும் அவருடைய சிங்காசனத்தின் ஆதாரம் என்று 97 சங்கீதத்தில் சங்கீதக்காரர் குறிப்பிடுகிறார். மேகமும் மந்தாரமும் சூழ்ந்திருக்கிறது, அவர் என்ன செய்கிறார் என்பதை நம்மளை பார்க்க முடியவில்லை. ஆனால் அவருடைய சிங்காசனத்தின் ஆதாரம் நீதியும் நியாயமும், நாம் அதை நம்ப வேண்டும். மந்தாரம் என்பது இருள், தேவனை நாம் முழுவதுமாக புரிந்து கொள்ள முடிவதில்லை. நீதி என்பது எது சரியோ அதைத்தான் இந்த ராஜா செய்வார், அந்த நம்பிக்கை நமக்கு இருக்க வேண்டும். நியாயம் உள்ளவர் என்பதனால் வழக்கில் சரியான நியாய தீர்ப்பை அவர் கொடுப்பார் என்று நாம் நம்ப வேண்டும். அதனால் நாம் புரிந்து கொள்ள முடியாத பல சம்பவங்கள் நமக்கு நிகழ்ந்தாலும் நாம் ஒன்றை நினைவில் வைத்திருக்க வேண்டும், அவர் நிச்சயமாக பார்த்து கொள்வார். தேவனுடைய நியாயத்தீர்ப்பில் ரெண்டு காரியங்கள் இருக்கின்றன. ஒடுக்கப்பட்டவரை அவர் விடுவிப்பார், துன்மார்க்கரை அழிப்பார். கர்த்தர் ஜனங்களுக்கு நியாயம் செய்வார். கர்த்தாவே, என் நீதியின்படியும் என்னுள்ள உண்மையின்படியும் எனக்கு நியாயம் செய்யும், இது விடுதலை. அவன் மனந்தருமாவிட்டால் அவர் தம்முடைய பட்டயத்தை கருக்காக்குவார், அவர் தம்முடைய வில்லை நானேற்றி அதை ஆயத்தப்படுத்தி இருக்கிறார் என்று 12 வசனம் சொல்கிறது. இது அழிவு. தேவன் விடுதலையும் தருவார், அழிவும் தருவார். நாம் எப்படி செயல்படுகிறோம் என்பதை வைத்து தான் அவர் என்ன செய்யப்போகிறார் என்பது நடக்கிறது. ஒரு நாளில் இது நிச்சயமாக நிகழும். ஆனால் நாம் எதிர்பார்க்கிற நேரத்தில் அல்ல, தேவனுக்கு பிரியமான நேரத்தில் அது நடக்கும். இதைத்தான் சங்கீதக்காரர் எல்லா இடங்களிலும் வலியுறுத்துகிறார். சாலமோன் தன் கட்டின ஆலயத்தை பிரதிஷ்டை செய்தபோது அவர் பண்ணின ஒரு ஜபத்தை பாருங்கள். பரலோகத்தில் இருக்கிற தேவரீர் கேட்டு துன்மார்க்கனுடைய நடக்கையை அவன் தலையின் மேல் சுமரப் பண்ணி அவனை குற்றவாளியாக தீர்க்கவும் நீதிமானுக்கு அவனுடைய நீதிக்கு தக்கதாய் செய்து அவனை நீதிமானாக்கவும் தக்கதாய் உமது அடியாரை நியாயந்தீர்ப்பீராக. நஜவிக்கிறார், துன்மார்க்கு நீர் தண்டனை கொடும், நீதிமானை மன்னியும். தேவன் நிச்சயமாகிவிட்டு செய்வார் என்று சொல்லி நம்பி நம்முடைய வாழ்க்கையை அவர் கையில் ஒப்படைக்கலாம். எளியவன் ஏழ்மையிலேயே இருப்பதற்கு பல காரணங்கள் இருக்கலாம். எடுத்துக்காட்டாக அவனுடைய தீர்மானங்கள் காரணமாக இருக்கலாம். தவறான தீர்மானங்களை செய்தால் அதனுடைய பலனை நாம் அனுபவிக்கிறோம்.
அவனுடைய சோம்பேறித்தனம் காரணமாக இருக்கலாம். ஆனால் அவன் பரலோகம் செல்வது தடைபடாது. அவருடைய நடத்துதலுக்கும் காத்திருத்தல் எப்போதுமே நல்லது. அவருடைய நடத்துதலுக்கு காத்திருத்தல் எப்போதுமே நல்லது. அவர் தவறு செய்வதே இல்லை. நமக்கு தெரியாத பல உண்மைகள் தேவனுக்கு தெரியும். நான் நினைப்பது தான் சரி என்கிற படுகொழியை விட்டு நாம் வெளியே வர வேண்டும். பல சமயங்களில் இதுதான் நம்மை வாட்டுகிறது. நாம் செய்கிற செயல்களுக்கெல்லாம் காரணம் என்ன? நான் நினைக்கிற சரி என்று நினைப்பதனால நாம் சில செயல்களை செய்கிறோம். அந்த எண்ணத்தை விட்டு வெளியே வந்தால் நாம் அவ்வாறு செயல்பட மாட்டோம். சாத்தான் அப்படி நினைத்ததால் தான் தேவனுக்கு விரோதமாக கலகம் செய்தான். நம்மில் அந்த எண்ணம் துளியும் வராதபடி நாம் நம்மை பார்த்து கொள்ள வேண்டாம். என்னை விட தேவனுக்கு அதிகமாக தெரியும். தேவனே அதிகாரி. அவர் சொல்லுகிற தீர்ப்பை நான் ஏற்றுக்கொள்ள வேண்டும், அவர் சொல்லுகிற தீர்வை நான் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற மனநிலை எப்பொழுதும் நமக்கு இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இந்த படத்தில் இருக்கிறவருடைய பெயர் பேப் ஃபினலி. இவர் பேஸ்பால் நடுவராக இருந்தவர். 1935 நடந்த ஒரு விளையாட்டில் ஒருவர் தவறு செய்தார் என்று அவருக்கு அவுட் கொடுத்து விட்டார். அந்த சமயத்தில் அது தவறு என்று விளையாட்டை பார்த்து கொண்டிருந்த அநேகர் சத்தம் போட்டார்கள், கூக்குரல் போட்டார்கள். இதை கேட்ட அந்த விளையாட்டு வீரர், நான் செய்ததில் தவறு இல்லை என்று இங்கே 40,000 மனிதர்கள் சொல்லுகிறார்கள், தக்காளி தலையனே என்று சொன்னார் கோபத்தோடு. இப்பொழுது இந்த நடுவர் அவரை விளையாடுவதிலிருந்தே சில காலத்திற்கு தடை செய்யலாம். அப்படி நடந்து விடுமோ என்று அவருடைய நண்பர்களும் பயிற்சியாளரும் நினைத்தார்கள். ஆனால் பேப் ஃபினாலி ஒரு வார்த்தையை சொன்னார். அவர் கோபப்படவில்லை, கோபப்படாமல் சொன்னார், இந்த மைதானத்தில் இங்கே நான் என்ன தீர்ப்பு சொல்கிறேனோ அதுதான் தீர்ப்பு. என்னுடைய வார்த்தைக்குத்தான் இங்கே மதிப்பு உண்டு என்று சொல்லி அவரை தண்டிக்காமல் விட்டுவிட்டார். ஆனால் இது எவ்வளோ மகாபெரிய உண்மை என்பதை யோசித்து பாருங்கள். அந்த மைதானத்திற்குள்ளே நடுவர் சொல்லுகிற தீர்ப்பு தான் இறுதியானது. இந்த பிரபஞ்சத்தில் தேவன் சொல்லுகிற தீர்ப்பு தான் இறுதியானது. சில சமயம் மனித நடுவர்கள் தவறு செய்யலாம், ஆனால் இந்த தேவன் தவறு செய்வதே இல்லை என்பதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவர் ஞானம் உள்ளவர், எல்லாம் அறிந்தவர், அன்புள்ளவர். அந்த எண்ணம் நம்முடைய உள்ளத்தை எப்பொழுதும் ஆட்கொண்டிருக்க வேண்டும். ஜெபம் பண்ணுவோம். எங்கள் நலப்பிதாவே, மீண்டுமாக நம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். நாங்கள் நினைக்கிற பிரகாரமாக இந்த உலகத்தில் எல்லாம் நடக்காவிட்டாலும் நீர் நினைக்கிறபடி நடப்பதற்காக உண்மை ஸ்தோத்தரிக்கிறோம். எதுவாக இருந்தாலும் ஏற்றுக்கொள்ள எங்கள் மனதை பக்குவப்படுத்தும். எங்கள் அருமையான இயேசு நாமத்தில் வேண்டுகிறோம் பரமபிதாவே, ஆமென்.